பரப்புரைக்காக தமிழகம் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பயணம் மூன்றாவது முறையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை தமிழ்நாடு வரும் அமித்ஷா மதுரையில் வாகன பேரணி செல்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், கோட்டை பைரவர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மதுரையில் வாகன பேரணி செல்லிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தேர்தல் பரப்புரைக்காக தமிழ்நாடு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பயணம் மூன்றாவது முறையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை தமிழ்நாடு வரும் அமித்ஷா மதுரையில் வாகன பேரணி மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக மூன்று முறையாக தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய தமிழக வருகை அப்படிங்கிறது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் மாதம் முதல் வாரம் 4 மற்றும் 5 ஆகிய 2 நாட்களில் தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி நிமிடத்தில் அந்த சுற்றுப்பயணம் மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாள் என்று 2 தினங்களுக்கு தமிழகத்தில் 4 நாடாளுமன்ற தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்ததாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனாலும் அதிலும் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு மூன்றாவது முறையாக தற்போது இந்த மாற்றத்திற்கான அந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை 5 மணிக்கு கோட்டை பைரவர் கோவிலில், குறிப்பாக புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருமயம் தாலுகாவில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு குறிப்பாக பாஜகவினுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக அமித்ஷாவினுடைய வாகன பேரணி என்பது பெரியார் பேருந்து நிலையம், மதுரை நாடாளுமன்ற தொகுதி பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அந்த பேரணி என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு திருவண்டம் செல்ல திட்டமிடப்பட்டிருப்பதாக தற்போது இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ரோட் ஷோவும் தற்போது அனுமதி கோரப்பட்டிருக்கிற நிலையில் அதற்கான அனுமதி கிடைக்குமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக பாஜக சார்பில் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி. வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.